அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஊர் ரெசிபி சேனல் சைப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் வச்சு நம்ம வந்துட்டு சில்லி பண்ண போகிறோங்க. இந்த பொடலங்காய் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கல்யாண வீட்டு சைடு வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து சிக்கனில் போட்ட சில்லி மாதிரியே இருக்கும். இப்போ அந்த பொடலங்காய் சில்லி வந்துட்டு வீட்டில் எப்படி சிம்பிளாக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்துட்டு பொடலங்காய் சில்லி பண்ணுறதுக்கு மீடியமான சைஸில் வந்துட்டு ஒரு பொடலங்காய் எடுத்துருக்குறேங்க. அந்த பொடலங்காய் எடுத்து மேலே தோலெல்லாம் ஃபுல்லாக சீவிட்டுங்க. இப்போ இது வந்து சீவின பிறகு வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த பொடலங்காய் வந்துட்டு நான் ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம இந்த குடல்ல நமக்கு தேவைப்படாது. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டு இது வந்துட்டு இப்படி வந்துட்டு சைடு வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வந்து சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற பொடலங்காயும் எடுத்து அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பொடலங்காயெலாம் வந்து குழந்தையும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது மாதிரி வந்து நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ணிதான் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. நம்ம வந்துட்டு மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டுருணுங்க. ஏன்னா வந்துட்டு பொடலங்காய் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு பரப்பி விட்டுட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா காய வச்சுருந்துங்க. காய வச்சோம்னா என்னாகனா வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து வெயிலுக்கு சுண்டி போயிருங்க. இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், வெயில் போய் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த பொடலங்காய் வந்து வெயில் நல்லா வச்சு காய வச்சுங்காட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா சுண்டிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு நமக்கு வந்து வாடிடுச்சு. இந்த மாதிரி வந்து வாட வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம இந்த பொடலங்காய் சில்லிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இப்போ பொடலங்காய் சில்லிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நல்லா காய வச்சிருக்கிற பொடலங்காய், கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தூள் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, மிளகாய்த்தூள், ஃபுட் கலர், தண்ணி, பெருங்காய்த்தூள், எலுமிச்சை மிளகு. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு சுவையான பொடலங்காய் சில்லி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனுங்க, அரிசி மாவு ஒரு ஸ்பூனுங்க, மைதா மாவு ஒரு ஸ்பூனுங்க, கடலை மாவு ஒரு ஸ்பூனுங்க, பெருங்காய்த்தூள் வந்து வாசனைக்காக ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாங்க, மிளகாய்த்தூள் வந்துட்டு அரை ஸ்பூனில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு எலுமிச்சை மரத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலா வந்து நல்லா கைவிட்டு கலந்துக்கலாங்க. நம்ம இதுக்கு வந்துட்டு தண்ணி தேவைப்படாதுங்க, ஏன்னா வந்து பொடலங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நல்லா வர வர நாயிருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சுக்குங்க, இல்லை வந்து தண்ணியே தேவைப்படாது. இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா வந்து போட்டு கலந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு காய வச்சுருக்கிறேன் அந்த பொடலங்காய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு இந்த காயில் வந்து படாத மாதிரி தான் இருக்கும். இந்த பொடலங்காய் தண்ணி வர வர பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து சத சதம் நல்லா ஊறிடுங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா பொடலங்காயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பொடலங்காயும் போட்டாச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து கை விட்டு நல்லா வந்து கலக்கு கலக்கவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்க தண்ணியே வந்து இன்னும் ஃபுல்லாக வெளியே வந்துட்டுருக்குதுங்க. இந்த தண்ணி வந்து நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா தெளிச்சுக்கலாம், ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே ஃபுல்லாக வெளியே வரும்.
இது வந்து மசாலாவோட நல்லா கலந்து உடனே வந்து எண்ணெய் நல்லா காய் வச்சு போட்டு பொரிச்சு எடுத்துருந்தேங்க. ஏன்னா ஊற வச்சோம்னா வந்துட்டு நம்ம புள்ள வந்து தண்ணி விட்டுறோம். அப்புறம் தண்ணி விட்டுருச்சுன்னா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது உடனே வந்துட்டு கலந்த உடனே எண்ணெய் காய வச்சு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணியே ஊற்றலிங்க, 10 நிமிஷத்துலேயே பாருங்கள் எப்படினாலும் ஈரமாயிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா வந்து உப்பு முன்னாடியே போட்டோம்னா நம்ம ஃபுல்லாக வந்து எச்ச தண்ணி விட்டுருங்க. அதனால் வந்து உப்பு வந்துட்டு லாஸ்ட்டாக பொரிக்கும் போது தான் போட்டுக்கணும். இது வந்து நல்லா வந்து ஒரு பெசரி பெசரி விட்டுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான புடலங்காய் சில்லி வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ நமக்கு எண்ணெய்லாம் ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த புடலங்காயை வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். புளி வந்துட்டு திருப்பி விட்டுடலாங்க. அப்புறம் வந்து ஈவனாக எல்லா பக்கம் வேகும். பார்த்து செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து மீன் சில்லி சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து தண்ணியை யூஸ் பண்ணிங்க, நீங்கள் அதுவும் தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வைக்க வைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாங்கிறது தண்ணியே ஃபுல்லாக இறக்கி வருது நமக்கு. அதில் வந்து தண்ணி வந்து நமக்கு தேவைப்படல. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பொடலங்காய் சில்லி நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. அப்புறம் இது எடுத்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற பொடலங்காயும் வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நம்ம சுவையான பொடலங்காய் சில்லி ரெடி ஆகும். நம்ம எந்த செலவும் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சதை நம்ம வந்துட்டு சுவையாக செய்யணும். இப்போ நம்ம இந்த பொடலங்காய் சில்லி நல்லா வந்து செவந்து வந்துருச்சுன்னா அப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான மொறு மொறுன்னு பொடலங்காய் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு வீட்டு செட் பண்ணி பார்த்துக்கலாங்க. மொறு மொறுன்னு சரியாக வந்துருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.